அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க இருக்கிற பதிவு ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் ஒருத்தர் கடைபிடிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற நன்மைகளையும் எவ்வாறு கடைபிடிக்கணும், மூன்று நாள் என்ன வழிமுறையில் விரதம் மேற்கொள்ளணும், என்ன உணவு படைக்கணும்னு இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்த்துடலாம். இது போல் விஷ்ணு பகவானோட திருநாமங்களான சங்கு சக்கர நாமத்தை வந்து வரைந்து இந்த மனையின் மீது விஷ்ணு பகவானோட திருவுருவ படமோ சிலையோ நம்ம வந்து வச்சுட்டு துளசி குச்சியை பயன்படுத்தி நம்ம திரி தூண்டியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். துளசி இலைகளை வந்து ஏகாதசி தினத்தில் பறிக்கக்கூடாது. அதனால் முதல் நாள் தசமி தினத்தில் துளசி இலைகளை சேகரித்தோ இல்லை கடைகளில் வாங்கியோ நம்ம வச்சுக்கிறது நல்லது. நம்ம மாலையாக கோத்தும் நம்ம வந்து படங்களுக்கு போடணும். இந்த ஏகாதசி விரதம் எப்படி வந்துச்சுன்னா, முரண்ற அரக்கன் விஷ்ணு பகவான் கூட போரிட்ட போது விஷ்ணு பகவான் உறங்குற மாதிரி பாவனை செய்த போது அவங்கள கொல்றதுக்காக முரண் அரக்கன் வர்றான். அப்போது திருமேனியிலிருந்து விஷ்ணு பகவானோட திருமேனியிலிருந்து ஒரு பெண் ரூபம் வருது. பெண் என்று ஏளனமாக நினைத்த அந்த அரக்கன் கொல்றதுக்காக போகும்போது அந்த பெண் வந்து அப்படின்னு சொன்னபோது அந்த அரக்கன் வந்து பஸ்பமாக ஆயிடுறான். அன்விழுத்த விஷ்ணு பகவான் அந்த பெண்ணுக்கு வந்து ஏகாதசின்னு பெயரிடுறாங்க. அந்த பெண் கேட்டுக்கொண்டதுனால யார் ஒருத்தர் இந்த நாளில் விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடுறாங்களோ அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று அவங்க இறந்த பிறகு மோட்ச பதவி கிடைக்கும்னு அந்த ஏகாதசி பெண் சொன்னதுனால தான் ஏகாதசி தினத்தில் நம்ம விரதம் இருக்கிறோம். வருடம் முழுவதும் 24 ஏகாதசியில் நம்ம அன்று இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த மகா ஏகாதசி தினத்தில் நம்ம விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். செல்வங்கள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம இறந்த பிறகு மோட்ச பதவி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இதுபோல் நம்மளோட விஷ்ணு பகவானோட ஃபோட்டோ எவ்வளோ இருக்கோ அந்த சைஸில் நம்ம துளசி மாலையை கட்டிக்கலாம். விஷ்ணுவின் கைகள்லையும் விஷ்ணுவின் சின்னங்களான சங்கு வச்சுருந்தீங்கன்னா அதையும் மனையில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த விரதம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தரலாம். நமக்கு வெள்ளிக்கிழமை முதல் நாள் தசமி வருது. அந்த தசமியில் ஒருவேளை உணவு எடுத்துக்கணும். அதாவது மாலை 6 மணிக்குள்ளே நம்ம வந்து உணவை எடுத்துகிட்டு 6 மணிக்கு மேலே நம்ம விரதத்தை வந்து ஆரம்பிச்சுக்கணும். அடுத்த நாள் சனிக்கிழமை ஏகாதசி 23ஆம் தேதி பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கத்தில் வந்து காலை 4:30 மணியளவில் பரமபத வாசலில் வந்து திறந்து முதல்ல வந்து விஷ்ணு பகவான் தான் உள்ளரே அனுப்புவாங்க. அதுக்கு பின்னாடி தான் மற்ற எல்லாருமே போகணுமா. அப்படி போனால் தான் விஷ்ணுவோட வழியில் நம்ம போயிட்டு அவரோட பாதத்தை வந்து சரணாகதி அடைகிறதுக்கான வழியாக இருக்கும். அன்று ஏகாதசி தினத்தில் மாலை 6 மணி வரைக்கும் வந்து நம்ம பரமபத வாசலில் போயிட்டு விஷ்ணு பகவானை தரிசிச்சுட்டு வரலாம். 6 மணிக்கு மேலே வந்து பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. அதனால 6 மணிக்கு முன்னதாகவே நம்ம வந்து பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு வந்துடணும். நமக்கு வந்து ஏகாதசி தினத்தில் விரதம் இருக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக விரதம் இருங்க. விரதம் இருக்க முடியாத பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க, கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுமே நம்ம முறையாக விரதம் இருக்கலாம். நம்ம மாவு விரதம்னு சொல்லுவாங்க. அன்றைய தினத்தில் மாவில் தயாரித்த இட்லி தோசை அது போல் மாவில் செஞ்ச பலகாரங்களை சாப்பிட்டுட்டும் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம். விஷ்ணு பகவானுக்கு பிடித்தமான மாவிளக்கும் ஏற்றி நம்ம வழிபட்டுட்டு நமக்கு ஏகாதசி தினத்தில் நமக்கு பெரியவங்க, உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இட்லி தோசையெல்லாம் பெருமாளுக்கு முன்னாடியே படைச்சிட்டு அதையும் பிரசாதமாக அவங்க சாப்பிட்டுட்டும் ஏகாதசி தினத்தில் வந்து விரதம் இருந்துக்கலாம். துளசி இலை கொண்டு நம்ம வந்து விஷ்ணு பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும். நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுதோ விரதம் இருந்துட்டு விஷ்ணு பகவானோட கோவிந்தா நாமத்தை சொல்லிட்டு துளசி தீர்த்தத்தை மட்டும் குடிச்சிட்டு வரும்போது நமக்கு முக்தி பேர் கிடைக்கும். நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையிலேயும் நமக்கு எல்லா செல்வங்களையும் நமக்கு வந்து விஷ்ணு பகவான் கொடுப்பாங்க. காக்கிற கடவுள் விஷ்ணு பகவானை நம்ம நம்பி வேண்டுனா கண்டிப்பாக நம்ம கூடவே துணை இருந்து நமக்கு வந்து வழி நடத்துவாங்க. இந்த தினத்தில் தான் பஞ்ச பாண்டவர்கள் போர் நடந்தபோது விஷ்ணு பகவான் அர்ஜுனன் கிட்ட கீதா உபதேசம் செய்த நாள் வந்து இந்த ஏகாதசி தினத்தில் தான். அதனால தான் வட இந்தியர்கள் வந்து கீதா ஜெயந்தின்னு பகவத்கீதையை வழிபடுவாங்க இந்த தினத்தில். ஏகாதசி தினத்தில் பகல் பொழுதுலேயும் நம்ம முழிச்சிருக்கணும், தூங்கக்கூடாது. இரவு நேரத்துலையும் நம்ம தூங்காமல் முழிச்சிருந்துட்டு அன்று காலை 3 மணி 4 மணிக்கெல்லாம் உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிடணும். சுண்டைக்காலை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வத்தல் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா குழம்பு செஞ்சுக்கலாம்.
அதுக்கடுத்து நெல்லிக்காயில் வந்து பச்சடி செஞ்சுக்கலாம். நெல்லிக்காயை துருவிட்டு அதை ஜீரகம் தாளிச்சிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து அகத்திக்கீரையை செஞ்சுக்கலாம். சாம்பார் மோர் குழம்பு வச்சுக்கலாம். 21 காய்களை வந்து நம்ம வந்து சமைச்சுக்கணும். சாம்பார்லேயும் போட்டு செஞ்சுக்கலாம், இல்லைனாக்கா 21 காய் கூட்டாகவும் நம்ம செஞ்சு அன்றைய தினத்தில் சாப்பிடும்போது நமக்கு வயிற்றில் சுரந்த வந்து அமிலங்கள்லாம் மட்டுப்படும். நமக்கு வந்து அல்சர் போன்ற எந்த வியாதிகள் வராமல் நம்மளை தடுக்கும். நம்ம உடம்பை வந்து குழுமைப்படுத்தும்ன்றதுக்காக தான் இந்த உணவுகளை நம்ம அன்றைய தினத்தில் நம்ம சாப்பிடணும். இந்த விரதத்தை முடிக்கிறது தான் நம்ம பாரணைன்னு சொல்லுவாங்க. அது 24ஆம் தேதி துவாதசி திதி எப்போ முடியுதோ அப்போ தான் இந்த விரதத்தை முடிக்கணும். அதாவது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி காலை 6:24 முடியுது. 6:30 நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த திதிக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிக்கிறதும் நமக்கு வந்து சிறப்பான பலனை தரும். காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் உலக மக்கள் அனைவரையும் காக்க வேண்டிதான் இந்த விரத முறைகள்லாம் நமக்கு வந்தது. உலக மக்களை காக்க வேண்டி விஷ்ணு பகவான் விஷ்ணுவிற்கு படைத்த உணவுகளை வந்து நம்ம அக்கம் பக்கத்தினருக்கும் இல்லாதவங்களுக்கும் உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்ம கொடுக்கும்போது விஷ்ணு பகவானோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் அன்றைய தினம் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏகாதசி தினத்தில் இரவில் தூங்கக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம பரமபதம் விளையாடலாம், பெருமாளோட பாட்டும் நம்ம பாடிக்கலாம், இல்லைன்னா பெருமாளோட படங்கள் திரைப்படங்கள் இருந்தாலும் அதையும் போட்டு பார்க்குறதும் நல்லது தான். அவங்களோட பெருமைகளையும் அவங்களோட புராண கதைகள்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து கேட்டுட்டு அன்றைய இரவு நம்ம முழிச்சிருந்து விடிய காத்தால 3 மணிக்கு 4 மணிக்கு மேலே உணவு தயாரித்து நம்ம துவாதசி திதிக்குள்ளே நம்ம வந்து உணவு வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு தீபதூபங்கள்லாம் காமிச்சிட்டு விரதத்தை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அன்று துவாதசி முடிஞ்சிட்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி பகல் பொழுதுலையும் நம்ம தூங்கக்கூடாது. இரவு 6 மணிக்கு மேலே தான் தீபம் ஏற்றி இறைவனை வணங்கின பிறகு இரவு 7 மணிக்கு மேலே நம்ம தூங்கலாம். வருடம் முழுவதும் 24 ஏகாதசிகள் வரும். நமக்கு வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த மகா மோட்ச ஏகாதசியில் விரதம் இருந்து கண் விழித்து நம்ம விஷ்ணு பகவானை வழிபடும் போது கண்டிப்பாக வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை பெற்றுத்தரும் இந்த மகா மோட்ச ஏகாதசி. யார் ஒருவர் விடாமல் விரதம் இருந்து பகவானை நினைத்து வழிபட்டு வருகிறார்களோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அனைத்துமே கிடைக்கும். நீடித்த புகழ், வற்றாத செல்வம், நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான குடும்ப வாழ்க்கை அமைந்து நமது இறுதி வாழ்க்கையில் மறுபிறவியற்று மோட்ச பதவியை வழங்கக்கூடிய இந்த விரதம்தான் ஏகாதசி விரதம். அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடித்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று இறுதி காலத்தில் இருந்து நமக்கு மோட்ச பதவியும் கிடைக்கணும், நமக்கு வாழ்க்கை முடிவுலையும் நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதத்தை அனைவரும் இருங்க. கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், யாராக இருந்தாலும் சிறுவர்கள் முதல் மாவு விரதத்தை அனுஷ்டித்து இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். ரொம்ப நல்லது இந்த விரதம் இருங்க. நமக்கு செல்வம் சேரவும் நம்ம வாழ்க்கையில் இருக்க அனைத்து விதமான துன்பங்களை நீக்கிறதற்கும் இந்த விரதம் நமக்கு ரொம்ப உதவி புரியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.